அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தரை ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாக கர்த்தர் நம்முடைய ஊழியத்திலே 5 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய முதல் ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஆகஸ்ட் 15 நாம் முதல் பிரதிஷ்டையை செய்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே 2015 ஆகஸ்ட் 15 நாம் கட்டி பிரதிஷ்டை பண்ணின ஆலயத்தை மறுபடியும் ஒரு வருடத்திலே ஸ்தோத்திரம், இட நெருக்கடி நிமித்தமாக அதை விசாலமாக்கி கட்டவும் கர்த்தர் உதவி செய்தார். ஆகிலும் அந்த முதல் பிரதிஷ்டை நாளை நாம் ஆலய பிரதிஷ்டை நாளாக ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். அந்த காரணங்களை வைத்து இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அந்த ஆலயத்தினுடைய மகிமை நம்மேலும் இறங்கும்படியாக, தேவாலயமாகிய அந்த இடத்தை மாத்திரமல்ல நம்மையும் கர்த்தர் நிரப்பும்படியாக யாவரும் சேர்ந்து ஜெபித்து ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா! எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் இந்த லாக்டவுன் நிமித்தமாக நேரடியாக ஆராதிக்க இயலாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனைகளை நாங்கள் நினைவு கூற இயலாவிட்டாலும், நன்றி கூறுகிற ஆராதனைகளை செய்ய முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையிலே அவைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் ஆண்டவரே விளைந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, நீங்காத உம்முடைய பிரசன்னம் ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் ஆண்டவரே, மாத்திரமல்ல இந்த ஆராதனை முடிந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே, வீடுகளிலே, அவருடைய கையின் பிரயாசங்களிலே, தொழில்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே எப்பொழுதும் நிலை பெறும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதி தருளும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா! இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தேன் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, துளிய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, துளிய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனால் இன்னும் ஜனங்களை தாகம் தீர்க்கும் ஜீவநதியும் அவரே, ஜீவனால் தப்பெனங்களை தாகம் தீர்க்க ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை கூட துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீ
வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வந்தையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வந்தையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்த நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். ஆமே. நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்றார். இட்ஸ் எ பிளெஸிங். ஹல்லேலூயா. அது ஒரு பாக்கியம், அது ஒரு ஆசீர்வாதம். அந்த தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். தற்காலிகமாக நாம் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க இயலாவிட்டாலும் நாம் நம்முடைய வீடுகளை ஆலயமாக்கி கர்த்தரை இந்த நாட்களிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். சீக்கிரத்திலே நாம் ஆலயத்தில் நுழைந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. It's a time that we are going to worship the Lord from the sanctuary of God. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. சொல்லுங்கள் துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்வதே, ஆலயம் செல்வதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்வதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே.
பாலிகளை செலுத்திடவே ஜீவ பாலியாக மாறிடவே எல்லாரும் சொல்லுவோமா பாலிகளை செலுத்திடவே ஜீவ பாலியாக மாறிடவே மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்கே உம்மை ஆராதிக்க வந்தோம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே இந்த நேரத்திலே ஆராதிக்க வந்தோம் மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களா தீர்த்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களா தீர்த்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே சேர்ந்து சொல்லுங்கள் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே சேர்ந்து சொல்லுங்கள் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே அப்படி கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா ஆமென் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆமென் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவன் விசாலமான இடங்களை தந்து கொண்டிருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த ஆலய பிரதிஷ்டை நாள் அன்று ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெருக்கத்தையும் விசாலத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாட போகிறோம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசலதை மேற்கொள்ளாதே ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் இந்த ஊழியங்களை கட்டுகிறது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான பாதாளத்தின் வாசல்கள் திறந்து உங்களை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவைகளுக்கு மேலாக கர்த்தர் ஜெயம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்துவார் உயரச் செய்வார் மேன்மையடைய செய்வார்
எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா. சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சித்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சித்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினீர், ஒரு மனிதனாய் என்னை மாற்றினீர், வாழ்க்கையை செழிப்பாக்கினீர். இருவையால் உயர்த்தினீர் என்னை, இருவையால் உயர்த்தினீர். இந்த கல்லிலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லிலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் உறவு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் உறவு இதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே நாங்கள், கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின்மை என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாத. இந்த கல்லின்மை என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஆரோனின் வல்லமைகள் கூறிய செய்தி, இயேசுவேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் கூறிய செய்தி, இயேசுவேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. அழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் சபை பற்றி எரியுதே, தடைகளை அது தகத்துதே. சபைதான் வெல்லுமே என்று, சபைதான் வெல்லுமே. ஓ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் சபையின் தலைவர், மூளைக்கு தலைக்கல். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாள தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தினாலே கட்டப்பட்ட சபை இதுவே. சேர்ந்து மறுபடியும் அதை சொல்ல போகிறோம், ஆமென். நம்முடைய சபை ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை. ஜெபங்கள் மூலமாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதன் மூலமாக, ஆமென், நாம் இந்த சபையை கட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே மறுபடியும் பாடப்போகிறோம்,
ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே. பாதாளம் தோற்கிற நேரம் வந்துவிட்டது. இந்த ஆண்டிலே கர்த்தர் மிகப்பெரிய அறுவடையை தரப்போகிறார். ஆமென். இந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்து ஆறாவது ஆண்டு ஆலய பிரதிஷ்டையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியம் ஆரம்பித்து ஏழை முக்கால் வருடங்கள், ஆமீன், அக்டோபர் 21 எட்டு வருடங்கள் முடிவதற்குள்ளாக இரண்டு முறை ஆலயத்தை விரிவாக்கியும், ஆமீன், மாத்திரமல்ல, ஆமீன், தூத்துக்குடி பகுதிகளிலே இடங்களை விசாலமாக வாடகைக்கு எடுத்தும் நாம் நடத்தும்படியாக கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததை நினைத்து நாம் தாழ்மையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சபையாராக மாத்திரமல்ல எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து எங்களை எண்ணாதீர்கள், எங்களை பெரிதாக எண்ணாதீர்கள், கர்த்தரை துதித்து கர்த்தரை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சொல்லுங்கள், சபையின் தலைவர் ஒன்றுமில்லாமல் இருந்த இடத்திலே கர்த்தர் நீரூற்றுகளை பாய செய்தீரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆராதனை ஸ்தலத்தை நீர் ஆசீர்வதித்து விசாலமாய் கட்ட உதவி செய்தீர். ஜனங்களால் நிரப்பினே, அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெற கர்த்தர் உதவி செய்தீர். நீர் அந்த இடத்திலே பிரசன்னமானதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அவ்வளவு பெரிய தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை உண்டாக்கினவர், நம்மை கருவிலே பிறக்க செய்தவர், நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அது எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, மனிதர்கள் ஆகிய எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, மனிதருடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த வார்த்தையை நாமே எல்லாரும் சேர்ந்து பாடலாய் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. கை நடுவிலே வா
மகிமையினால் நிரப்பப்படுகிறது. சாலமோன் கட்டின தேவாலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பப்பட்டதை போல after this lockdown gets over நாம் இணைந்து ஆராதிக்கிற நேரத்தில் தேவ மகிமை நம்முடைய ஆலயங்களை நிரம்பி அநேக ஜனங்கள் அற்புதங்களை பெறவும் அநேக ஜனங்கள் விடுதலை அடையவும் ஆசீர்வதிக்கப்படவும் கட்டவிழ்க்கப்படவும் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அந்த ஆலயத்தை நிரப்பின ஆண்டவர் இந்த ஆலயத்தை நிரப்புகிற ஆண்டவர் நம்மையும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஓ இயேசுவே, எங்கள் மத்தியிலே உலாவும் ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நன்மையிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் பிரகாசத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் வீச பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் கேட்கிற காரியங்கள்
சாதாரண காரியங்களை கேட்டு ஆண்டவரிடத்திலே அதை கூட ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா என்கிற ஒரு அவிசுவாசத்தோட காணப்படுவதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்திலே Don't ever expect anything from God. எதையும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்காதீர்கள். இப்பொழுது ஒரே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஆண்டவர் முன்பாக வைங்க. ஆண்டவரே நீர் எங்க கூட இருக்கணும். ஆண்டவரே அவர் கூட இருந்தா போதும், எல்லாம் நடக்கும். கேளுங்க, ஆண்டவரே நீர் எங்க கூட இருக்கணும். We want to be with you and we want you to be with us, Lord. நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எங்களோடு இருங்கப்பா. உங்க முகத்தை பார்க்க நாங்க விரும்புறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்க நாங்க விரும்புறோம். ஆண்டவரே Hallelujah, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Unge mugathe paakkanum, Yesaya. Unge mugathe paakkanum, Yesaya. மறைந்துவிடும் என்று சொல்லும் எந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும் எந்த துயர கலக்கங்கள் மாறிவிடும் எந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும் எந்த துயர கலக்கங்கள் மாறிவிடும் Hallelujah! Oh, Hallelujah!
சபைகளில் எழுப்புதல் பரவி வீடு எங்கள் தேசத்தின் கட்டிகள் முறிந்து வீழும் எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி வீடும் உங்க முகத்தை பார்க்கணும் உங்க முகத்தை பார்க்கணும் நீங்கள் எல்லாம் ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க முகத்தை பார்த்தாலும் நாம் பிரகாசம் அடைய போவது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெளிச்சமானது, பிரகாசமாய் மாறிவிட்டது. அவருடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு அந்த பிரகாசம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரே ஆராதனையில் எங்களை பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. Oh, let your grace be showered upon our life. Let your grace be showered upon our life. உங்க கிருபை எங்கள் மேல் பொழிந்தருளப்படுவதாக, பொழிந்தருளப்படுவதாக. Thank you, Lord. இந்த வேளையிலும் கூட இந்த விசேஷ ஆராதனையில வந்திருக்கிறவர்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது, இந்த ஊழியத்தை மாத்திரம் அல்ல தேவ பிள்ளையே, இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கிற ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு தான் முதல்ல இந்த யூடியூப் மூலமாக அல்லது வேறு எந்த தகவல் தொழில்நுட்ப ரீதியாக ஊடக மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த ஊழியத்தை மாத்திரமல்ல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்தினுடைய அங்கமா இல்லை என்று நினைக்கலாம், இன்றைக்கு நீங்கள் அங்கமாக இருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஒரு ஜெபத்தை செய்வார். எல்லாரும் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பிரதிஷ்டை நாளிலே, ஆலய பிரதிஷ்டை நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறேன். கடந்த வருடங்களிலே மிக ஆசீர்வாதமாக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்த அதன் மூலமாய் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்தீர். அதே நேரத்திலே ஆண்டவரே, தூத்துக்குடி பகுதியிலே உள்ள ஜனங்கள் மாத்திரம்தான் அன்றைக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கோ எங்களோடு அநேக தேசங்களிலிருந்தும், மாநிலங்களிலிருந்தும், மாவட்டங்களிலிருந்தும், பட்டணங்களிலிருந்தும், கிராமங்களிலிருந்தும், தெருக்களிலிருந்தும், வீடுகளிலிருந்தும் அநேக ஜனங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறதை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எதையும் நீர் தற்செயலாய் செய்கிறவர் அல்ல. இன்றைக்கு நாங்கள் யாவரும் இணைந்து ஒரே குடும்பமாக எங்களை நீர் இணைத்தது மாத்திரமல்ல, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இணைந்து ருசிக்க, மகிமையை நாங்கள் இணைந்து உணர கர்த்தர் உதவி செய்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதியோடு, பலவீனங்களோடு, பிசாசனுடைய போராட்டங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, குடும்ப பிரச்சனைகளோடு, பிரிவினைகளோடு, மனஸ்தாபங்களோடு, கசப்புகளோடு யார் யார் இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த கஷ்டங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அவைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக.
ஜெபிக்கிறோம் ஆராதமுடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய ஆண்டவரே ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நீர் கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2012 துவங்கப்பட்ட இந்த ஊழியத்திலே அக்டோபர் மாதம் 21 துவங்கப்பட்ட இந்த ஊழியத்திலே ஆண்டவரே நீர் கிருபையாக 2014 நாங்கள் ஆலயத்திற்கு என்ற இடத்தை வாங்க ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்ட நீர் உதவி செய்தீர். 2015 நாங்கள் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க ஆண்டவரே ஆகஸ்ட் 15 அந்த பிரதிஷ்டை ஆராதனையை செய்ய கர்த்தர் உதவி செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. 5 கடப்பதற்குள்ளாக ஆண்டவரே ஆலய விஸ்தரிப்பு பணியை செய்ய செய்தீர். மாத்திரமல்ல தூத்துக்குடி பகுதிகளிலே ஆண்டவரே விஸ்தாரமான ஒரு இடத்தை உமக்கென்று தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். இன்னும் இதைவிட பெரிய இடங்களையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் மாத்திரமல்ல அநேக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களையும் கர்த்தர் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை தாமதித்தால் ஒரு மகிமையான ஊழியத்தை நாங்கள் செய்ய உம்முடைய ராஜ்யத்திற்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அநேக பாவங்களிலும் சாபங்களிலும் வியாதிகளிலும் மரண போராட்டங்களிலும் இருக்கிற ஜனங்களை விடுவித்தும்படிய பக்கத்திலே கொண்டு வர எங்களுக்கு கிருபை தரும்படி ஆச்சபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். ஆசீர்வாதமாய் விடுதலைக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் விசேஷமாக நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சொன்னதைப் போல 2012 மிக இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு இந்த தூத்துக்குடி பகுதிக்கு வந்து ஒருவரும் இல்லாத நேரத்திலே இந்த ஊழியத்தை துவங்கி ஒருவரும் ஆலயத்துக்கு வருவேன் என்று வாக்கு கொடுக்கவில்லை. ஆகிலும் கர்த்தர் அனுப்பினார் என்று நம்பி வந்தோம். ஒரு சிறிய இடத்தை வாடகைக்கு பிடித்து அதிலே துவங்கினோம். 2012 அக்டோபர் 21 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்திலே அந்த ஆராதனையை நாங்கள் துவங்க கர்த்தர் உதவி செய்தார். பிற்பாடு அந்த இடங்கள் மாறி ஒவ்வொரு இடமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டபடியினால் அந்த இடங்களை மாற்றி நாங்கள் கர்த்தரை ஆராதித்து வந்தோம். 2014 ஆரம்ப நேரத்திலே ஜனவரி மாதத்திலே ஒரு சிறிய ஜெப கூட்டத்திலே, அதாவது ஒரு உபவாச ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்படி ஜெபித்த நேரத்திலே கர்த்தர் எங்களோடு பேசின ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு கிளை சபையை நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் நினைத்தேன் நாங்களே கிளை சபையை போல இருக்கிறோம், இனி ஒரு கிளை சபையா என்று சொல்லி நினைத்தோம். ஆனால் அந்த மாதத்தின் முடிவிற்குள்ளாக, அந்த உபவாச நாட்கள் முடிவதற்குள்ளாக ஒரு இடத்தை வாங்கவும் அந்த இடத்தினுடைய அந்த தொகைகளை அந்த வருடத்திற்குள்ளாக கொடுத்து முடிக்கவும் சுமார் 8 அந்த கொடுத்து முடிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். அந்த இடத்தை காண்பித்தபடியினாலே அந்த இடத்தை வாங்கினோம். ஜெபத்தோடு அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருந்ததை உணர்ந்தோம். அதற்கு பிற்பாடு 2015 அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்ட, சுருக்கமாக சொல்லுகிறேன், அநேக காரியங்கள் இருக்கிறது. பிற்பாடு இந்த காரியங்களை ஒரு வீடியோவாக கூட நாம் இணைத்து நாம் போடுவோம். ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் அந்த இடத்தை வாங்க அந்த இடத்துல 2015 தேவ பிள்ளைகளுடைய ஒத்தாசையோடு எங்களுடைய ஒரு சில நண்பர்கள் அன்பர்களுடைய உதவியோடு கூட அந்த இடத்திலே ஒரு சிறிய ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஆலயத்தை கட்டி முடித்து சிறிது மாதங்கள், ஒரு 3 கடந்து அக்டோபர் மாதம் வந்த பொழுது அந்த இடம் நிரம்பினதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே வேறு வழி இல்லை, நாம் இன்னும் விசாலமாக இடத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். 2016 நாங்கள் மறுபடியும் அந்த இடத்திலே ஒரு எக்ஸ்டென்ஷனை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். 2017 மார்ச் 12 அந்த எக்ஸ்டென்ஷனையும் நாங்கள் பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதே நேரத்திலே அங்கே புதூர் பாண்டியபுரம் என்கிற இடத்திலே அந்த ஆலயத்தை கட்டியிருந்தாலும் தூத்துக்குடிக்கு உள்ளாகவும்
இந்த ஊழியம் வளர ஆரம்பித்தது. இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் இந்த ஊழியத்தில் இணைய ஆரம்பித்தார்கள். அநேக வியாதிகள், கேன்சர் முதற்கொண்டு, மனநிலை பாதிப்புகள் முதற்கொண்டு, பிசாசனுடைய போராட்டங்கள் முதற்கொண்டு, குடும்ப பிரச்சனைகள், இன்னும் பல வேறு வியாதிகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் கஷ்டங்களும் மாற ஆரம்பித்தது. மாலையிலே நடக்கிற துதி ஆராதனை விசேஷமாக நடக்க ஆரம்பித்தது. அதிலே ஜனங்கள் ஏராளமாய் வந்தபடினால், இடம் பற்றாக்குறையானபடினால், மறுபடியும் ஒரு பெரிய இடத்திற்கு நாங்கள் மூவாக, இப்பொழுது நாங்கள் இருக்கிற இந்த பெரிய இடத்திற்கு மூவாக கர்த்தர் உதவி செய்தார். இந்த பெரிய இடத்திலும் துதி ஆராதனையை கர்த்தர் நிரம்பி வழிய செய்தார். அநேக ஜனங்கள் பல நூறு மைல்களுக்கு அப்பாலிலிருந்து வந்து அநேக அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பின்னாட்களிலே இந்த ஊழியத்தை பற்றியதான ஒரு சிறிய டாக்குமெண்ட்ரி நாங்கள் உருவாக்கும் பொழுது அதனுடைய போட்டோஸ் முதலான எல்லாவற்றையும் இணைத்து நாங்கள் போட விரும்புகிறோம். இது கர்த்தருடைய நாம மகிமைக்காக மாத்திரமே செய்யப்படுவது. ஏனென்றால் நான் இந்த வார்த்தைகளிலிருந்து சொல்ல முடியும், நான் விரும்பி வந்தேன் என்று சொல்லுவதை விட, ஸ்தோத்திரம், கர்த்தர் நடத்தி வந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உணர செய்தார். நான் ஒருபோதும் தூத்துக்குடியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். இங்கே ஏராளமான ஊழியங்கள் உண்டு. நாங்கள் ஏன் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்து ஆண்டவரிடத்திலே போராடின நேரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்தார். எங்களோடு இணைந்து செயல்படுகிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் ஒரு பெரிய ஊழியத்தை, அதாவது லட்சக்கணக்கான ஜனங்கள் கைவிடப்பட்ட, வழி தெரியாமல் திசை தெரியாமல் அலைகிற, உடைந்து போன நொறுங்கி போன குடும்பங்கள் வாழ்க்கைகளை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக இந்த பெயரோடு, லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் என்கிற பெயரோடு இந்த ஊழியத்தை நடைபெற கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்தினுடைய இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இந்த லாக்டவுன் இல்லை என்றால் நாம் விசேஷ கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கலாம், அதை அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வருஷத்திற்கு, அடுத்த வருடம் நாம் அப்படி செய்வோம். இந்த வருடத்திலே நாம் யாவரும் இணைந்து, பல தேசங்களிலிருந்தும் நாம் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்திலே இணைந்து சோதர செயல்பட, இந்த ஆராதனையிலே சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு கூட இருங்கள். உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து முன்பாக வையுங்கள். மிக விலையேறப்பெற்ற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும் என்பதிலே சந்தேகமில்லை. எண்ணாகமம் புஸ்தகத்திலே 13:1-3 வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 13:1-3 வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வசனங்களிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற விலையேறப்பெற்ற ரகசியங்களை, விடுதலையின் வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மோசே தேவனுடைய அழைப்பை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து, 430 வருடம் அடிமைத்தனப்பட்டிருந்த அந்த ஜனங்களை விடுதலை செய்து எகிப்து தேசத்திலிருந்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கொண்டு வந்து செங்கடலை கடந்து, இப்படியாய் அநேக அற்புதங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். என்னவென்றால், இந்த ஜனங்கள் என்னுடைய வாக்கை நம்பி வெளியே வந்துவிட்டார்கள். இந்த நேரத்திலே அது எப்படி இருக்கும் என்கிற முன் ருசியை, மறுபடியும் சொல்லுகிறேன், அது எப்படி இருக்கும் என்கிற முன் ருசியை நாங்கள் ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனங்களுக்கு காண்பிக்க விரும்பினார்.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஏராளம் இருக்கிறது. அவைகளை நம்பி இயேசுவினிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தங்களுடையதான நிறைவேறுதல்கள் எப்படி இருக்கும்? How will be the fulfillment of God's promises in my life? நாம் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு முன்பாக அது எப்படி இருக்கும் என்கிற அந்த கியூரியாசிட்டி, அந்த வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிறதை நாம் மறுக்க இயலாது. கர்த்தர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிற நேரத்திலே அது எப்படியா இருக்கும் என்கிற ஒரு வாஞ்சையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அந்த வாஞ்சையை ஆண்டவர் இந்த ஜனங்கள் மத்தியிலே கண்டபடியினாலே, because God saw the desire of the people who are led by the leadership of the Moses, and the Moseyinudaiya thalaimaithuvathile veliye vanda deva janangaludaiya thana and the vaanjayai aandavar paarthapadinaale, God thought of doing something in their life. Avarude vaazhkaiyile devan oru kaaryathai seiya virumbinar. Hallelujah. Aandavar seiya pogiradai இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறிய முன்றுசியாக காண்பிக்க போகிறார். You are going to see the foretaste of the fulfillment of the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல்களை நீங்கள் கேட்க போகிறீர்கள், பார்க்க போகிறீர்கள், ருசிக்க போகிறீர்கள். அந்த ருசியை இந்த மாதத்திலே ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஒருக்கு சந்தோஷம்? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சந்தோஷப்படுகிறவர்கள், ஹல்லேலூயா. இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் மூன்றாம் வசனத்திலே ஒரு சில தலைவர்களை இவர்கள் செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. இரண்டாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த கொடுக்கும் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மனிதரை அனுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பேரில் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்கள் தங்கள் கோத்திரத்திலிருந்து 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நபரை தெரிந்தெடுத்து, அவர்களுடைய தலைவர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் அனுப்ப ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அனுப்புகிற நேரத்திலே தேவ ஜனங்கள் அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய ஆசை, அந்த தேசத்தை எங்கள் தலைவர் போய் பார்த்து வரப்போகிறார், அவர் வந்து எங்களோடு பேசுவார், எங்கள் விரும்பின காரியத்தை அவர் சொல்லுவார், அந்த விரும்பின காரியத்தை சொல்லும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், அந்த மகிழ்ச்சி நிமித்தமாய் வேகமாய் நடப்போம், சீக்கிரமாய் அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் என்பதாய் இருந்தது. ஆனால் இந்த 12 பேரும் போகிறார்கள். அதிலே முக்கியமானவர்களாக சொல்லப்பட்டவர்களும் செல்லுகிறார்கள். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா, மோசேயினால் மறுபெயர் இடப்பட்ட யோசுவா, அவர் கடந்து செல்லுகிறார். யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப் கடந்து செல்லுகிறார். இவர்களோடு 10 பேர் இணைந்து செல்லுகிறார்கள். எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஆளுக்கு ஒரு ஒருவர், ஒரு கோத்திரத்துக்கு ஒருவர் செல்லுகிறார்கள். இவர்கள் சென்று அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போகிறார்கள். அங்கே பார்க்கிற நபர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள், 12 கோத்திரத்தார். ஆனால் எல்லாருடைய பார்வையும் ஒரே போல் இருக்காது என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய தரிசனங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இருந்தாலும் அதை பல பேர் பல விதங்களிலே பார்ப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை ஒரு சிலர் பார்த்து வேறு விதமாய் சொல்லுவார்கள். வேறு விதமாய் என்றால் உங்களுக்கு சொல்ல விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். வேறு விதமாய் சொல்லுவது என்றால், ஐயோ நீ இதையா நம்பி இருக்கிறாய், அது நடக்கவே நடக்காது. It will never happen in your life. God's promises may be there, but you are not eligible to receive the fulfillment of the prophecies and promises of God. அவர்கள் சொல்லுவது, they may tell you like that, but I want to say that God, who has called you, he will fulfill the promises till your end. He will lead you. அவர் உங்களை நடத்துவார் கடைசி வரைக்கும். உங்களை அழைத்தவர் அவர் என்றால்
உங்களை அழைத்தவர் அவர் என்றார். தேவ பிள்ளையே, மனிதர்கள் சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டாம். ஏனென்றால் மனிதர்களுடைய கண்கள் வேறு, நாம் தேவனுடைய கண்களை வைத்து பார்க்க வேண்டிய ஜனங்கள். தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் நம்முடைய கண்களை வைத்து பார்த்தால் நாம் நம்ப முடியாது. We cannot believe our eyes. நம்முடைய கண்களை நாம் நம்ப முடியாது. ஏனென்றால் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் தான் தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பார், அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். குடும்பத்திலே ஒருவேளை ஒரு நபர் மாத்திரம் நீங்கள் தனியாக தேவன் கொடுத்த தரிசனங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் உங்களை ஏன் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உறவினர்கள் இருந்து அவர்கள் உங்களை ஒருவேளை they may be discouraging you, அவர்கள் உங்களை வேதனைப்படுத்தி அவர்கள் உங்களை குறைவாய் மதிப்பிட்டு உங்களுடைய வாக்கு தத்தங்கள், தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது என்கிற ஊர்ஜிதமான எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு ஊட்டிக்கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த 12 பேரும் போகிறார்கள், 12 பேரும் போகிறார்கள். எல்லாருக்கும் ஒரே போல கண்கள் தான், ஆனால் பார்வை வேறு. கண்களை சோதிக்கும் பொழுது சொல்வார்கள் அல்லவா, கிட்ட பார்வை தூர பார்வை. இதே போல ஒரு சிலருக்கு கிட்ட பார்வை இருக்கிறது. கிட்ட பார்வை நமக்கு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கிட்ட பார்வை என்றால் என்ன? இப்ப இருக்கிறத வச்சு ஆண்டவரை எடை போடுவது இல்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய தரிசனங்கள், அவர் நமக்கு தந்த தரிசனங்களையும், அவர் நமக்கு சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் என்றால் வேதத்திலிருந்து நம்மோடு பேசின வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் சொன்னதை வைத்து தூர தரிசனம் உள்ளவர்களாய், தூர பார்வை உடையவர்களாய் நாம் செயல்படும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திற்கு நம்மை கைப்பிடித்து நடத்தி சென்று அந்த இடத்தை நமக்கு சுதந்திரிக்கிற இடமாய் கொடுப்பார். இந்த ஜனங்கள் மிக வேதனைக்குள்ளாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த 12 பேர் போனார்களே, அவர்கள் திரும்ப வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ அந்த இடம் மிக கொடிய இடம். அந்த வசனத்திலே பாருங்கள், 28 வசனத்திலே பாருங்கள். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்க ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே 28 வசனத்திலே இவர்கள் சொல்லுகிறார்கள். 27 சொல்லிவிட்டு இந்த கண்டினியூஷன் தொடர்ச்சி வருகிறது பாருங்கள். எங்களை அனுப்பின தேசம் நல்ல தேசம் தாயா, ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் கொடியவர்கள். ஆண்டவர் எனக்கு சொன்ன வசனம் நல்ல வசனம் தான். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், அநேக ஜாதிகளுக்கு கடன். நல்ல வசனங்கள் ஐயா, ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இல்லை. The circumstances and situation doesn't allow me to think that God will fulfill his promises in my life. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை சொல்லாதீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக வரக்கூடாது, கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுக்கு முன்பாக வர வேண்டும். அந்த வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால் சூழ்நிலை பார்த்து சொல்லுங்கள், நீ எனக்கு பெரிதல்ல, என் தேவன் பெரியவர். இந்த 10 பேர் வந்து துர்ச்சாட்சியை சொல்லுகிறார்கள், துர்ச்சாட்சியை சொல்லுகிறார்கள், தவறான அபிப்பிராயங்களை உண்டு பண்ணுகிறார்கள். தேவன் சொன்னதற்கு மாறான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே யாராகிலும் ஒருவர், அவர் யாராகவும் இருக்கலாம், ஊழியக்காரராய் கூட இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர்கள் வந்து நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்கே? Where are the promises that God gave us that we will be a blessed people? ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களின்படி ஆண்டவரை நம்புங்கள். மனிதர்களுடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரை நம்ப கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் முதல் அதுதான். மனிதர்கள் சொல்லுகிறதை வைத்து நாங்கள் எதையும் செய்யவில்லை. அப்படி செய்தால் என்ன அடி விழுன்னு எங்களுக்கு தெரியும்.
ஸ்தோத்திரம். இடத்தை வாங்குகிற நேரத்தில் ஸ்தோத்திரம், எங்களுடைய அனுபவத்தில் ஒரு சிறிய காரியத்தை சொல்லுகிறேன். இடத்தை வாங்குகிற நேரத்தில் அநேகர் சொன்னார்கள், ஆரம்ப ஊழியம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இந்த இடத்தை வாங்குறதற்கு முயற்சி பண்ண வேண்டாம், சிட்டிக்குள்ள வாங்குங்க, இந்த இடத்துல இவ்வளவு வேலை இருக்கு, அந்த இடத்துல இவ்வளவு வேலை இருக்கு. ஆனால் தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்ன இடத்திலே நாம் அதை செய்யும் பொழுதுதான் ஆசீர்வாதம். எங்கேயும் போய் அல்ல, அவர் சொல்லுகிற இடத்தில் நாம் நிற்கிறோமானால் அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் மழை போல, அணை திறந்த வெள்ளம் போல வரும். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கவனியுங்கள். இந்த துர்ச்சாட்சியை சொன்னவர்களை ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. அவருடைய வசனத்துக்கு மாறாய் பேசுகிறவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். Don't take it into consideration. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். இந்த 10 பேர் துர்ச்சாட்சியை சொல்லுகிறார்கள், அங்கே நாங்கள் ராட்சதர்களை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ராட்சதர்களை போன்ற சூழ்நிலை மாற்றங்கள் உண்டாகலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த ஜனங்களுக்கு ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்களுடைய தலைவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். வேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டவுடனே இவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணுவதற்கு முன்பாக யோசுவா மற்றும் காலேப், இந்த ரெண்டு பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாக தேவனுடைய வார்த்தைகளையும் தேவ வாக்கு தத்தங்களையும் பார்க்கிறவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். காலேப் ஜனங்களை அமர்த்தி சொல்லுகிறார், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். Immediately we can take over the nation which God has promised us. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசித்தால் உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க, உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் ஏன் இவர்கள் தாமதமாய் சுதந்திரித்துக் கொண்டார்கள்? இந்த நேரம் தான் அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. அவர்களுடைய மன மாற்றம் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாட்களை அதிகரிக்க செய்து விட்டது. வேதனைக்குரிய காரியம் இங்கே நடைபெற்றது, ஆனால் அதை நாம் செய்ய போவது இல்லை. அல்லேலூயா. உடனே இந்த ஜனங்கள் அழுது புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் புலம்புகிறார்களாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் எங்களை ஏன் இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தார்? இந்த வனாந்திரத்திற்கு தேவன் ஏன் கொண்டு வந்தார்? எங்களை கொல்லுகிறதற்கா என்று தேவன் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். ஒரே ஒரு காரியம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்னவென்றால் தேவன் மேலே குற்றம் சாட்டுகிறது. ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார்? அவர் எங்களுக்கு என்ன பெரியதா செஞ்சிட்டாரு? அவர் எங்களை வெறுக்கிறார். சொல்லாதிருங்கள், ஏனென்றால் தேவன் நீதிபரர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். அவரை குறை சொல்ல ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை. குறை சொன்னவர்கள் தான் அந்த வனாந்திரத்திலே செத்தார்கள். வனாந்தரத்திலே மறித்தது அவர்கள் தான், குறை சொன்னவர்கள். அந்த தவறை நாம் செய்யாதிருப்போமாக. இந்த ஊழியத்திலே ஆண்டவர் சொன்னார், லட்சக்கணக்கான ஜனங்களை தருவேன் என்று சொன்னார். ஆரம்ப 2 வருஷங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் கூட ஆண்டவரே நீர் சொன்னீரே, ஒரு ஜனம் கூட வரலை என்று நாங்கள் கேட்டது கிடையாது. ஏனென்றால் அவர் சொன்னார் என்று சொன்னார். அவருடைய நேரத்திலே அதை சரியாய் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, சரியாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கலங்காதீர்கள், உங்கள் மனம் சஞ்சலப்படாமல் இருப்பதாக. உங்களுக்கு சொன்ன தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய சித்தத்தை தேவ சித்தம் என்று மாற்றி புகுத்தி செய்யக்கூடாது.
அவரிடத்தில் கேட்க வேண்டும். அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், லாபகரமாக இருந்தாலும், அது எவ்வளவு தீவிரமாய் செய்யப்பட வேண்டியிருந்தாலும், சற்று தாமதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே நான் இதை செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீரா என்று கேட்டு செய்யுங்கள். இந்த ஜனங்கள் புலம்பினார்கள், சொன்னார்கள் இந்த தலைவர்கள் எங்களுக்கு வேண்டாம், வேறு தலைவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எகிப்து தேசத்துக்கு நேராக திரும்பி செல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் மனம் வேதனைப்பட்டார். இவர்கள் இப்படி வேதனைப்படுவதை பார்த்து யோசுவாவும் காலேபும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு விரோதமாய் பேசாதீர்கள், கலகம் பண்ணாதீர்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு விரோதமாய் கல்லெறிவதற்காக எடுக்கிறார்கள். மிக விக்கட்டான சூழ்நிலை. ஒருவேளை தேவன் உங்களுக்கு தந்த தரிசனத்தை ஜனங்கள் தவறாய் புரிந்து கொண்டு உங்களுடைய ஆசை என்பதை அவர்கள் நினைத்து உங்களை அழிக்க முயற்சித்தால், அப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் உடனடியாக பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவர் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற நேரம் வந்துவிட்டது என்று பொருள். உடனடியாக அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் மகிமையோடு இறங்குகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே அவருடைய மகிமை வெளிப்பட்டது. 10 வசனத்தை 14:10 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஹல்லேலூயா! உடனடியாக ஆண்டவருடைய மகிமை காணப்பட்டது. இங்கே ஜனங்கள் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏன் தேவனுடைய வார்த்தைகள் நிஜமாகும் என்று அவர்கள் உணராதிருந்தார்கள்? ஏனென்றால் தேவனுடைய உயரங்களை இவர்கள் ஆராய முடியவில்லை, தேவனுடைய ஆச்சரியமான நடத்துதல்களை இவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படி செய்ய போகிறார், இப்படி செய்ய போகிறார் என்று வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்படி நடக்கவில்லையே, அப்படி நடக்கவில்லை என்று யோசித்து நீங்கள் அவிசுவாசப்படாதீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை வரும் பொழுது அதிலே நீங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும். இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, ஓ கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை. ஆண்டவரே, ஆலயம் மூடி கிடக்கிறதே சொல்லாதீர்கள். ஆலயம் மூடி கிடக்கிறதுனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம் நற்செய்தியை சொல்லுவதற்கு வாசல் திறந்திருக்கிறது. உண்மையாகவே நாம் பெருகி இருக்கிறோம். Hallelujah, we have increased in number. அநேக ஜனங்கள் பல தேசங்களிலிருந்தும் கர்த்தரை ஆராதிக்க தூண்டுகோலாக இது அமைந்தது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். நல்லா நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஆன்லைன்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, சோசியல் மீடியாக்களில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நேரம் வேண்டும் என்று நினைத்து பார்க்கவில்லை. டிவி நிகழ்ச்சிகளிலே செய்தோம், ஆனால் இந்த சோசியல் மீடியாவிலே செய்வோம் என்று நினைக்கவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு 1000 ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையினுடைய வாக்கு தத்தங்கள் எப்படி வேண்டுமானாலும் நிறைவேறும். சொல்லுங்க, எப்படி வேண்டுமானாலும் நிறைவேறும். ஹல்லேலூயா! அங்கே ராட்சதர்கள் இருந்தார்களாம். அந்த கானான் தேசத்துல நல்ல தேசம்தான், ஆனால் ராட்சதர்கள், நல்ல வசனம்தான், ஆனால் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. பெரிய ஆசீர்வாதத்தில் அதில் உள்ளாக அடங்கி இருக்கிற பெரிய பிரச்சனையும் சேர்ந்தே தென்படும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரிய ஆசீர்வாதத்தில் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிற பெரிய பிரச்சனையும் சேர்ந்தே தென்படும், சேர்ந்தே தெரியும். அதை நீங்கள் பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிடாதீர்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தின் நிறைவேறுதல்களை விட்டுவிடாதீர்கள். Hold on to the promises of God. தேவ வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். Hallelujah, ஸ்தோத்திரம். அவர்கள் கல்லறிய துவங்கினார்கள், ஆனால் தேவன் தென்பட்டார். அங்கே பெரிய காரியங்கள் நடக்கிறது. அந்த 10 பேரும்
தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய சகோதர பிள்ளைகளை கலங்கடித்ததான அந்த 10 பேரும் அங்கேயே மரிக்கிறார்கள். சில நேரங்களிலே ஊழியர்கள், ஒருவேளை நீங்கள் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனாலே உங்களுக்கும் சேர்ந்தே சொல்லுகிறேன், ஊழியத்திலே பெரிய தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார், ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாத ஜனங்கள் பாஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கலங்கரை விளக்கம் திருச்சபை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன், ஏனென்றால் அப்படி சொல்லுகிற ஒருவரும் நம்மிடத்தில் இல்லை என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் உற்சாகமாய் விசுவாசத்தோடு அதை செய்வோம் பாஸ்டர், இதை செய்வோம் பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் எனக்கும் மிஞ்சி இந்த ஊழியங்களிலே துடிப்போடு செயல்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. ஸ்தோத்திரம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற வேறு ஊழியர்களுடைய சபைகளிலே, உங்கள் சபைகளிலே யாராகிலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை அலட்சியமாய் எண்ணியோ அல்லது அது வேண்டாம் என்று சொன்னாலோ கவலைப்படாதீர்கள். அவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அவர்கள் உங்களோடு சேர்ந்து பிரயாணிக்க வேண்டியவர்கள் அல்ல. விரைவாக அந்த பெட்டிகள் கலற்றி விடப்படும். அப்பொழுது நீங்கள் இன்னும் சீரிய முறையிலே ஊழியம் செய்வதற்கான நபர்களை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய ஊழியம். அவங்க போறாங்களே, இவங்க இருக்கிறாங்களே, கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் அனுமதியாத எந்த ஒரு நாற்றும் உங்களுடைய தோட்டத்தில் இருப்பதில்லை, உங்கள் வயலில் இருப்பதில்லை, ஆனால் கர்த்தர் அனுமதித்த நாற்றுகள் நிச்சயமாய் உங்களோடு இருக்கும். ஹல்லேலூயா. அந்த தைரியம் இருந்தால்தான் இந்த ஊழியத்தில் நிலை நிற்க முடியும். இல்லை என்றால் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இப்படி ஆகிவிட்டதே சொல்லாதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ரோமர் 8:28 எனக்கு மிகவும் பிடித்தமான வசனம். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், we know that, அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்க, we know that all things work together for the good of those who believe in him. அவருடைய அவர் மேல் நம்பிக்கை விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒரு வித்தியாசமான ஆவி உடையதான இந்த யோசுவாவையும் காலேபையும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடிந்தது. இணைந்து செயல்பட்டவர்கள் தான் இதுவரைக்கும். ஆனால் யார் அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வார்கள் தெரியுமா? இந்த பிரசங்கத்தை நீங்கள் எல்லாரும் கேட்டாலும் இதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து வாளாகாமல் தலையாக கானான் தேசத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு தருவேன் என்று திரும்பவும் 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 பல நூற்று கணக்கான வருடங்களாய் ஆண்டவர் சொன்னது உண்மையானால் இந்த காலை வேளையிலே, இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன தரிசனங்கள், திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். இதுல எந்தவித சந்தேகமும் படாதீர்கள். அவர் உங்களை பெருக பண்ணுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார், அவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார். வியாதிகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், மரண போராட்டங்கள் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனமே பயப்படாதே, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இந்த ஊழியத்திற்கு இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய முன் ருசியை இந்த வருடத்தின் இறுதியிலே நாம் பார்க்க போகிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளாய் வரப்போகிறார்கள், விடுதலை பெறப்போகிறார்கள், வியாதிகள் மறையப்போகிறது, ஹல்லேலூயா, மரண போராட்டங்கள் மாறப்போகிறது. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நான் சொல்ல பயப்படுவேன், கர்த்தர் சொன்னால் தைரியமாய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படி எல்லார் கண்களையும் மூடலாமா? இந்த அருமையான வேளையில் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகள், அவர் சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும். நம்முடைய கண்களை சரி பண்ணுவோம், நம்முடைய பார்வைகளை சரி செய்வோம். நடக்குமா நடக்காதா, அந்த குழப்பத்தை நம்மை விட்டு அகற்றுவோம்.
கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஐயோ நான் மாட்டிட்டு இருக்கிறேன் என்ன செய்யன்னு தெரியல, ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீர்கள் கவலைகளை மாற்றுவார். அப்படி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா, தேங்க்யூ லார்ட், ஹாலேலூயா. பெரிய தரிசனம், பெரிய சவால்கள், ஆனால் அதை விட பெரிய தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார். பெரிய தரிசனம், பெரிய சவால்கள், வயதாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுப்பா இது நடக்கும், கவலைப்படாதீர்கள், நாம் பெரிய தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். We worship, we serve a mighty God who gives us the mighty vision. Hallelujah. Thank you, Jesus. எங்கள் அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான விசேஷ ஆராதனையிலும் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே ஒருவேளை நேரடியாக நாங்கள் வந்து உம்மை இணைந்து ஆராதிக்க இயலாவிட்டாலும் ஆங்காங்கே எங்களுடைய வீடுகளிலிருந்து நன்றியோடு கூட ஆண்டவரே தேவ மகிமை நிறைந்து நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நீ சொன்ன வார்த்தைகள் முழுவதுமாய் நிறைவேறட்டும். அப்பா, அந்த 12 பேர் சென்றாலும் அந்த 2 பேருடைய வார்த்தைகளை பார்த்து நீர் மகிழ்ச்சி அடைந்து அவருடைய சந்ததியை அந்த கானான் தேசத்திலே நீர் வாசம் பண்ண செய்தீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கிற துடிப்பையும் அந்த ஆர்வத்தையும் வாஞ்சையும் அந்த ஜப தியாகத்தை ஆண்டவரே அந்த ஜப தாகத்தையும் கத்த தரும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தரலும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, மகிமையின் தேவன் தாமே எங்கள் ஆலயத்தை மகிமையினால் வரும் நாட்களிலே இன்னும் அதிக மகிமையினால் நிரப்புவீராக. அதுக்கு மேலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய ஆலயமாய் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உடைய மகிமையினால் நீ நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். உடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், செப தேவைகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிசாசுனுடைய கிரியைகள், தந்திரத்தினால் வந்ததான கஷ்டங்கள், மந்திரங்கள், ஆண்டவரே பில்லிசூனிய கட்டுகள், செய்வனைகள், ஏவல்கள், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கொடிய வியாதிகள், பா அந்த கொரோனா மற்றும் எய்ட்ஸ், கேன்சர், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியான அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். நாங்கள் மனதாரமை நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்துமை ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஊழியர் குடும்பமாக நாங்கள் இணைந்து மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற மனிதர்களாய் இவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம், சந்தோஷமும், சமாதானமும் சகல பரிசுத்தவான்களோடு நம்மோடு கூட கர்த்தருடைய வருகை பெரியும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விசேஷமான ஆராதனையில கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல, தினந்தோறும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் உங்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் ஸ்தோத்திரம் யூடியூபிலே, எங்களுடைய இன்னொரு சேனல்லே தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகள் தினந்தோறும் காலை 5:30 வெளிவருகிறது. அதையும் நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7:00 பரிசுத்த ஆராதனை, ஞாயிறு மாலை 6:30 அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம்: ஞாயிறு காலை 10:00 பரிசுத்த ஆராதனை,
ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.